அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம். இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. தி வார்டன் பை தி கன்சர்வேட்டிவ் ஃபார் எ க்ளோஸ்ட் பாத் இஸ் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு மூடிய பாதைக்கு ஆற்றல் மாற்றா விசையினால் செய்யப்பட்ட வேலை கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, நம்ம பழைய உதாரணமே எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் டஸ்டர். க்ளோஸ்ட் பாத்னா என்ன அர்த்தம், எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கேயே வந்து சேர்ந்துடுறது. இப்போ பூமி வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டில் இருக்குது, இது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. இப்போ இந்த டஸ்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எனர்ஜி கொடுத்தேன், சரிங்களா, அதுக்கு எனர்ஜி கிடச்சிருச்சு. நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், டஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கு, இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடச்சிருச்சு, திருப்பி பழைய இடத்துக்கு வந்துருச்சு. ரைட், எப்படி வந்துச்சு, பூமியால் திருப்பி வேலை செஞ்சு வந்துருச்சு. மறுபடியும் வேலை நான் செய்தால் தான் அதுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபீல்டில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஒர்க் நடந்து அது மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துருச்சுன்னா, அந்த ப்ராசஸில் அதுக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைச்சிச்சோ அவ்வளோ எனர்ஜியை கொடுத்தா தான் இந்த இடத்துக்கு வந்து சேர முடியும். இதுதான் பிள்ளைங்களா அர்த்தம், இதுதான் மீனிங். அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால சரி, ஃபீல்டுனாலும் சரி, இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலும் சரி, இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலும் சரி, ஒரு இடத்துலேருந்து கிளம்பி போய் மறுபடியும் அங்கே வந்துருச்சுன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் ஒரு இடத்துலேருந்து கிளம்பி போய் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துருச்சுன்னா, அதுதான் கிர்ச்சாஃப்ஸுடைய செகண்ட்லாம் வந்துட்டால் ஓர்டன் இஸ் ஜீரோ. இப்போ எங்கே நம்ம அந்த ஆன்சர் இருக்குன்னு பார்ப்போம். தி ஓர்டன் பை தி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபார் யர் க்ளோஸ் டு பாத் இஸ் ஷுட் பி ஜீரோ. எங்கே ஆன்சர் இருக்குது, ஜீரோ, பி. ஸோ பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதான் பிள்ளைங்களா இதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விதம். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.